ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கிட்னாப் ட்ராமாவில் வந்து எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மின் பை வந்து கியூ வந்து கிட்னாப் பண்ண மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து மின் என்ன பண்ணுறேன்னா, அதான் கியூவோட அப்பா இருக்காங்களே அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து ஏதோ லெட்டர் போட்டு போயிருக்கான். அதை வந்து கியூவோட அப்பாவும் படித்து பார்க்குறாரு. அந்த லெட்டரில் என்ன தெரியுமா இருக்கு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையனை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம். உங்கள் பையனை நாங்கள் விடு வைக்கணும்னா மொதல் விஷயம், எந்த ஒரு போலீஸ்க்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணவே கூடாது. ரெண்டாவது விஷயம், 1 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்தே ஆகணும். மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களே, அந்த கேஸ்லேருந்து நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவர் ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துட்ட மாதிரி தெரில, அவர் என்னமோ கேஷுவலாக தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மின் பையனா, அவனும் கேஷுவலாக உட்காந்து பாட்டு கேட்டு இருக்க, இந்த நேரம் கியூ இருக்காம்ல, அவன் படுக்க வரான். படுக்க வந்த வந்து அவன் அடுக்க ஒரு பக்கம் திரும்பி படுக்க, என்ன தம்பி ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி கையை கட்டுறது, ஒழுங்காக கையை கட்டிட்டு படுறா அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து சொல்ல, என்னடா கையை தானே கட்டணும், கட்டிட்டா போச்சுன்னு இந்த கியூ பையனை என்ன பண்ணுறேன்னா, கியூவோட கையையும் மீனோட கையையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கான். கட்டி முடிச்சுட்டு இந்த கியூ பையன் சும்மா இல்லாமல் ஒரு பக்கம் திரும்பி படுக்கிறானா, அதனால மீனையும் சேர்த்து இழுத்துட்டு இருக்கான். ஏண்டா ஒழுங்கா படேண்டா, ஏண்டா என்னையும் சேர்த்து இழுத்துட்டு இருக்க, ஒழுங்கா போடு ஒழுங்கா போடு அப்படின்னு இந்த மீன் வந்து ரொம்ப நேரம் கத்தி கத்தி எப்படியோ கியூ வந்து ஒழுங்கா படுக்க வச்சுட்டான். அவனும் ஒழுங்கா படுத்துட்டான். குட் பாய், இப்போ நல்லா நடந்துகிட்டில, அதனால உனக்கு வந்து இந்த கிஃப்ட்டுன்னு ஒரு பொம்மையை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏதோ அவன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி மீன் வந்து நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த மின் பையன் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கான் போல இருக்கு, அதில் கன்ஷாட் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டவனே பக்கத்தில் இருக்காமல கியூ, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பதறடிச்சுட்டு எந்திக்கிறான். என்னாச்சு இவனுக்கு, இப்படிதான் லாஸ்ட் டைமும் அவர் சுட்ட போய் இவன் இப்படிதான் பயந்து போனான், இப்பயும் பயந்து போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு கன்ஷாட் சவுண்ட்னா பயமா என்ன அப்படிங்கிற விஷயத்த மின் வந்து கியூ கிட்டே கேட்குறான். இங்கே பாரு, என்னை பற்றி நீ ஏன்டா ஓவரா கவலைப்படுற, உன் வேலையை பாரு அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து இப்படி திட்டி விட்டான். டே யாரடா உன பத்தி கவலைப்பட்டது, சரி படு அப்படி இந்த மீன் பையனும் அவனை படுக்க வச்சிட்டான். அடுத்த நாள் காலங்காத்தால வந்து இந்த கியூ பையனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக்கு. அவங்க அப்பா கேஸ்ல இருந்து பின்வாங்குவாருன்னு பார்த்தா அவர் பின்வாங்கவே இல்லை, நாங்க அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இவர் பேச, சே பெத்த பையன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படி இந்த கியூ பையன் வந்து ரொம்ப விரக்தி ஆயிட்டான். விரக்தியோடயே அதான் இந்த மீன் இருக்கம்ல மீனா பார்க்க போக, ஏண்டா உங்க அப்பா கிட்ட வந்து நம்ம ஃபேக்கா ஒரு லெட்டர் வந்து கொடுத்தோம்ல, அதை அவர் வந்து படிச்சிருப்பாரா, படிச்சிருந்தா இந்த நேரத்துக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணிருப்பாரு அப்படி இந்த மீன் பையன் வந்து கேக்குறான். ஆனா என்ன, மீன் கேக்குற கேள்விக்கு கியூ கிட்ட வந்து பதிலே இல்லை. அவன் ரொம்ப அப்செட்டாவே உட்காந்துருக்கான். அது வந்து இந்த கியூ பையன் வந்து ரொம்ப இழுக்க, சரி 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 நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி மீன் சொல்றான். சரி விடு, நான் இப்ப வந்து பாக்ஸிங் கத்துக்கலான்னு இருக்கேன்னு கியூப்ப என்ன பண்றனா, அந்த பாக்ஸிங் பண்றதுக்கு வந்து இருக்கணும் கிளவுஸ், அந்த கிளவுஸ் வந்து போட்டுவிட சொல்றான். மின்னும் சரின்னு போட்டு விட, டேய் நைஸா போட்டு விடுறா, ஏன்ட்ட அழுத்தி போட்டு விடுற அப்படி இந்த கியூ பையன் கத்திக்க இருக்கான். இவனுக்கு போட்டு விடுறதே பெருசு, இதில் ஒரு கத்த வேறு செய்வேக்கும் அப்படியே மின் கேட்க, அதுக்குள்ளே இந்த கியூ பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு மின்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா ஏன் இப்படி பண்ற அப்படியே மின் கேட்க, ஏன் இந்த அடி கூட தாங்க முடியாதுன்னு கியூ போட்டு அடிக்க, இவன் அடிச்ச அடியில் வந்து மின் கீழே விழுந்துட்டான். எவ்வாறு இவ்வளோ நேரம் வந்து நான் சீரியஸ் எடுத்துக்கல, இப்போ பாட்டா சீரியஸ் எடுத்து வேலை பார்க்குறேன்னு இந்த மின் பையன் சீரியஸா பண்றேன்னு சொல்றான். இருந்தாலும் இந்த மின் வந்து கியூ கிட்ட வந்து அடி வாங்க தான் செய்யறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க கியூ பையனுக்கு வந்து சிரிப்பு தாங்கல. ஒருவேளை கியூ சிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மின் இப்படிலாம் பண்ணாலும் என்னன்னு தெரியல. ஆனா என்னமாப்பா கியூ சிரிக்கிறத பார்த்தோடனே இந்த மின் பையனுக்கும் செம ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, மென்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்கப் கூட்டு போன, அந்த செக்கப் எல்லாம் கூட்டு போறாங்க. இந்த நேரம் வேற மின்னுக்கு வந்து ஒரு கால் வருது, அதான் லாஸ்ட் எபிசோடுல பார்த்தோம்ல இவன் பணம் வாங்கினோம்ல ஒரு லேடி, அந்த லேடிக்கெல்லாம் வந்து இவன் வந்து வேலை பார்க்கறது ஒத்துக்கிட்டாம்ல. இப்போ அந்த லேடியோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தா கால் வருது, டேய் உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு டக்குனு வா அப்படின்னு அவங்க கூப்பிட்டு, சரின்னு இவனும் கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி தம்பிட்டலாம், தம்பி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்ல, அது என்ன முக்கியமான வேலை, என்ன வேற ஏதாச்சும் ஷூட்டிங்ல வந்து ஸ்டன்ட் பண்ண போறியா அப்படின்னு மென் கேட்கிறான். இல்ல இல்ல ஸ்டன்ட் மேன் வேலையிலப்பா, ரெஸ்டாரண்ட்ல வேலையை பாக்குறேன். சரி நான் கிளம்புறேன் உன பாத்துக்கோ அப்படின்னு மின் சொல்ல, ஏடா அதான் நான் இருக்கேன்ல
நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு இந்த கியூப் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இந்த மென்னா ஐயோ வலிக்குது வலிக்குது நெஞ்சு பிடிக்க, அவ்வளோதான் மின் பார்த்துட்டான், சும்மா சும்மா ப்ராங்க் பண்ணு அப்படின்னு இந்த மென் வேற இப்படி கலாய்ச்சி விட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் போங்கடா மின்னுக்கு என்ன பண்ணனே தெரியல. அடுத்து வீட்டில் உட்காந்துருக்கான். நல்ல வேலை அதுக்குள்ளேயும் ஜீன் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்துட்டா. அந்த பொண்ணு வந்தோடனே டே நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனை வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படியே அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. பாத்தியா அந்த பொண்ணு கவனிச்சுடா, நீ வாழை சுருட்டிக்கிட்டு வீட்டுல அமைதியாரு அப்படின்னு கியூப் வந்து இப்படி ஒரு வார்னிங் கொடுக்குறான். அது என்னமோப்பா இவன் வார்னிங் கொடுக்கறது கூட கியூட்டா தான் இருக்குன்னு கியூ ரசிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன மின்னு வந்து அவங்க கொடுத்தாங்களே வேலை, அந்த வேலையை பார்க்க கோட் சூட்லாம் போட்டு அவளும் பக்காவா ரெடி ஆயிருக்கான். இப்ப அந்த லேடியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க வந்து உனக்கு ஒரு ஏரியா வந்து பிரிச்சு கொடுத்தாச்சு, அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் டீல் பண்ணும், இதா டீல் பண்றதுக்காக கன்னை கூட கொடுக்குறோன்னு. அவங்க கன்னை கொடுக்க இதை வாங்கலாமா வேண்டாமான்னு மின் யோசிக்க, என்ன யோசிக்கிற வாங்கிக்கோ அப்படின்னு அவர் வேற கத்த, சரி என்ன பண்ணுன்னு மின்னும் அதை வாங்கிக்கிட்டான். இந்த மின் பதறத பார்த்தா ஏதோ கொஞ்சம் தப்பான தொழில் தான் போலயே. இன்னொரு பக்கம்னா வீட்டுல உட்காந்து எல்லாரும் டிவியை பார்த்து இருக்காங்க. அதுல இந்த ஜீன் போனா டே பாருடா இந்த ஸ்டன் சீனை பண்றது மின் தான் மின் தான் அப்படியே அந்த பொண்ணு வேற கத்திக்கிட்டே இருக்க, ஏமா இரு இங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அது எப்படி இதுல ஹெல்மெட் தான் போட்டிருக்கான், எப்படி நீ மீன் தான் கரெக்டா சொல்ற அப்படின்னு கியூ வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சி கேட்க. இவரு எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் நான் மின்ன வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன், இரு அதை நல்லா பாஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பாரு. அங்க பாத்தியா மின்னோட கழுத்துல ரைட் சைட் கழுத்துல வந்து ஒரு மச்சம் இருக்கு, அது மின்னோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாம மின்னோட ஷோல்டர் பாத்தியா எவ்வளவு பெருசா எவ்வளவு பிராடா இருக்கு அப்படி அந்த போன சொல்ல சொல்ல இந்த கியூ பையன் வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறான். இந்த மின் பையன் வந்து கியூவை தூக்கிட்டு போனது இப்ப ஜீன் வேற இன்னொரு விஷயத்த சொல்றான். இங்க பாரு மின் வந்து ஒருத்தன் கூட வந்து அவ்வளவு சீக்கிரம் பழகிட மாட்டான், ஆனா பழகிட்டான் அவன் கூட வந்து ரொம்ப பாசமா கடைசி வரைக்கும் இருப்பான் தெரியுமா அப்படி அந்த பொண்ணு சொல்ல சொல்ல கியூவும் நினைச்சு பாக்குறான். கரெக்டு தான் இந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் கரெக்டு தான் அப்படி கியூவும் மனசுக்குள்ளேயே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னன்னா ஏ என்னம்மா நீ இவன் அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலாவ இருக்கான், இவன் அந்த அளவுக்கு கூலா இருக்கான்னு என்ன ஏமா அப்படிலாம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா இவன் சொல்றது நானும் ஒத்துக்கிறேன் அப்படி இந்த மென் பையனும் கியூவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். போங்கடா போங்க உங்களுக்கு மின்னோட அருமை புரியலன்னு அந்த பொண்ணு ஸ்நாக்ஸ் எடுக்க அந்த பக்கம் போக இந்த மென் பையன் வந்து வருத்தமா இருக்கான். இவன் வருத்தமா இருக்கதா கியூவும் புரிஞ்சுக்கிட்டான். என்ன தம்பி ரொம்ப வருத்தமா இருக்க, டே என்ன உனக்கு அந்த ஜீன் பொண்ணு மேல வந்து ஒரு கண்ணு தானே அப்படின்னு கியூ கரெக்டா கேட்க, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு மென் சமாளிக்கிறான். ஏன்டா சமாளிக்கிற, நீ அந்த பொண்ணை பாக்குறத வச்சே நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குடா சொல்லு சொல்லு அப்படின்னு கியூ கேட்க, சரி சரி ஒத்துக்கிறேன் ஆனா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அந்த பொண்ணை பாரு எப்ப பார்த்தாலும் மீன் தான் கூலு ரொம்ப கியூட்டுன்னு பேசியிருக்கா. ஏன் நான் கூல் இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஹோம்ஒர்க்கே நான் தான் சொல்லி கொடுக்குறேன், என்ன பார்த்தா கூல தெரியலையா அப்படி இந்த மென் வந்து ரொம்ப வருத்தப்பட, டே விட்றா என்ன சப்ப மேட்ரு இதுக்கு எதுக்கு ரொம்ப ஓவர் வருத்தப்பட்டுருக்கேன், இப்ப என்ன உன் அண்ணன் வந்து பைக் ஓடுறான் அதை பார்த்து அந்த பொண்ணு வந்து கூல்னு சொல்றா, நீயும் பைக் ஓட்டுனா நீ கூலா தெரிய போற, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கியூ என்ன பண்றானா அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மென்னுக்கு வந்து ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறான், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகிக்கிறான். அந்த மென் பையனுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ள மின் உட்காந்துருக்கான். மின்னு வந்தவங்களை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆமா எங்க போனீங்க அப்படியே மின் வந்து கத்த, டேய் அண்ணா தெரியுமா இன்னைக்கு நான் ஸ்கூட்டி கூட கத்துட்டே தெரியுமா அப்படி மின் வந்து ரொம்ப ஹாப்பியா பேசுவாரு. என்னது வெளியே போனீங்களா, ஃபர்ஸ்ட் வெளியே போனதே தப்பு, செகண்ட் விஷயம் இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்த பண்ணது அதை விட பெரிய தப்புடா, என்ன அப்படி பண்ணீங்க அப்படி கியூவை கத்த, டேய் கியூ மேல எந்த தப்பு இல்லடா நானும் கூட இருந்தேடா, நான் வந்து மென்ன வந்து நல்லா தான் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஜீன் பொண்ணு சொல்ல வர அந்த பொண்ணுக்கு சேர்த்து வசவுழுகுது. ஏமா உன்னை எவ்வளவு பொறுப்பான பொண்ணு நினைச்சேன், நீ ஏமா இப்படி பண்ணு அப்படி அந்த பொண்ணுக்கு சேர்த்து வசவுழுகுது. டேனா போது நிப்பாட்டி கூட, நான் ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, ஏதோ ஹார்ட் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு இருக்காங்க, என்ன வீட்டுக்குள்ளேயே போட்டு போட்டு நீ அடைச்சு வைக்கிற, ஏதோ அவங்க வந்து என்னை வந்து வெளியே கூட்டு போனாங்க அதுக்காக நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது சரியே இல்லடா அப்படியே அண்ணங்கிட்ட வந்து மென் வந்து கோவப்பட, இதுக்கு மின்னும் கோவப்படுறான், உனக்கு நிலைமை தெரியலடா, ஏன்டா நிலைமை தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மின்னும் கோவப்பட, உண்மையை சொல்றா உண்மையை சொல்லு, நீ எனக்காக இப்படி பண்றியா, இல்ல உன்னை நீயே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கியா, நீ பண்ற எந்த விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு மென் கோச்சுக்கிட்டு வேகமா ரூம்குள்ள போயிட்டான். போனவே ரூம் கதை வேற பூட்டிக்கிட்டான். அண்ணங்காரன் மின் இருக்காம்ல அவனும் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறான். இருந்தாலும் அந்த பையன் என்னன்னா கதவை திறக்கவே முளைக்கான். மின்னுக்கு என்ன பண்றனே தெரியல, கீழே வந்து ஜீன் பொண்ணு வேற இருக்காளா, ஏமா சரி நீ கிளம்பா இன்னைக்கு நீ அவனை கணிச்சுட்டு
எதுக்கு காசுன்னு. காசு திணிக்க, இல்லை இல்லை இன்றைக்கெல்லாம் வேண்டான்டா, தப்புலாம் ஏன் மேலதான், சாரின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், காசை வாங்கிட்டு கிளம்பு லேட்டாச்சுன்னு சொல்லி எப்படியோ அந்த பொண்ணை அனுப்பிவிட்டா. அனுப்பிவிட்டோடனே க்யூவை தனியாக கூப்பிட்டு வச்சு இவன் கத்து கத்துன்னு கத்த க்யூவும் டென்ஷன் ஆயிட்டான். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏதோ கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளி மாதிரியே அவன் கூண்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துடுறானா. இப்போ அவன் வெளியே போனோன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா தெரியுமா, அதிலே மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும் போது அவன் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா தெரியுமா, அப்படியே க்யூ வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இருந்தாலும் மீன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேக்கான். ஏண்டா அவனுக்கு நாலு பொண்ணு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நீயே வந்து பார்ப்ப, இப்படி வந்து பேசியிருக்க அப்படி மீன் என்னன்னா க்யூ கிட்ட வந்து ரொம்ப கோவப்படுறான். இப்படி இவங்க இருந்ததுனால வந்து ஆர்யூன் வந்து பெருசா போயிருக்கு. சரி நைட் ஆயிடுச்சு, தம்பிய சாப்பிட கூப்பிடலான்னு மின் வந்து மென்ன கூப்பிட போனா அவன் ரூம் கதை வந்து ஓபன் பண்ணவே மாட்டான். ஏதோ தப்பா இருக்கே அப்படி மீனுக்கு புரியுது. டக்குன்னு என்ன பண்றானா, கதை உடச்சிட்டு உள்ள போய் பார்க்க மென் மயக்கம் போட்டு கிடக்குறான். மென் மயக்கம் போட்டதை பார்த்தோடனே மின் பதறி போயிட்டான். க்யூ கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லி எப்படியோ ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட வந்து என்ன ஏதோ கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா மழை பெஞ்சிச்சுல அதான் கொஞ்சம் அவனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து வீக்காக தானே இருக்குது, அதான் சீக்கிரம் அவனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிச்சு, மற்றபடி இதுக்கும் ஹார்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்ன பிறகு தான் மின்னுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. மென்னுக்கும் புரியுது அவன் பண்ணது தப்புன்னு, மென்னுக்கும் புரியுது. அதனால் மென்னும் சாரி கேட்க, இல்லை இல்லை உண்மையில இருந்து தப்பு இல்லைடா, நான் தான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன்னு மின் இருக்காமல மின்னும் சாரி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து ஜீன் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணுக்கிட்டே சேர்த்து சாரி கேட்க அந்த பொண்ணை டேக்கி டீஸே எடுத்துக்கிட்டா. அட விடுங்கடா மாற்றி மாற்றி எதுக்கு சாரி கேட்டுன்னு மீன் வந்து எப்படியோ பஞ்சாயத்தை வந்து இப்போ முடிச்சு வச்சிட்டேன். என்ன அண்ணா உனக்கு விஷயம் தெரியுமா, நாங்கள் நேற்று வந்து ஸ்கூட்டி ஓட்ட கற்றுட்டோம்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு மென் சொல்ல, அதான் தெரியுமே க்யூ சொன்னாம்ல அப்படின்னு இந்த மின்னும் சொல்கிறனா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிமிஷம் நாங்கள் இந்த அழகான விஷயத்த கேப்சர் பண்ணி வச்சுருக்கோன்னு இந்த ஜீன் பொண்ணு வந்து அந்த வீடியோலாம் போட்டு காமிக்கிறா. மென் வந்து சூப்பராக ஸ்கூட்டி ஓட்டுறான். ஆப்பில் பார்த்த இந்த க்யூப்பை வந்து டே பாத்தியா உன்னோட தம்பி வந்து எவ்வளோ சூப்பர் கூலாக இருக்கான்னு பாரு, நீ இல்லாமலே அவனால் எல்லாத்தையும் பண்ண முடியும்டா அப்படின்னு இந்த க்யூப்பை வந்து பேச இதெல்லாம் பார்த்துட்டு மின் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன இடுக்கும் வந்துட்டாங்க. இந்த மின் பையன் அவை ரூம் போகாமல் க்யூவோட ரூமே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மென் கேட்க, இல்லைடா மறுபடியும் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு இந்த மின் வந்து ரொம்ப பதறான். ஏண்டா இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாதுடா, அப்படியே ஆனாலும் நீ டக்குன்னு என் ரூம்குள்ள வந்துடலாம், அதான் பாரு கதை உடச்சிட்டியே டக்குன்னு ஒரு ரூம் போடா அப்படின்னு மென் வந்து மின்ன ரூமுக்கு பற்றி விட அங்கே இந்த க்யூ பையன் படுத்து கிடக்குறான். டே சாரிடா அப்படின்னு இந்த மின் வந்து பேச வரான். அவன் கண்டுக்கிறாமலே கிடக்கான். ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன கண்டுக்கிறாம இருக்க அப்படின்னு மின் வந்து க்யூவோட உடம்பு டச் பண்ணி பார்க்க அவனுக்கு உடம்பு வந்து அனலாக கொதிக்குது. அவனுக்கு அனலாக கொதிக்கிறத பார்த்தவொடனே மீன் பதறிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான முதல் உதவி சிறப்பு சேவைகள் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மீன் தான் பார்த்து பார்த்து பண்ணுறான். அந்த நேரம் லைட்டாக டச்சிங் டச்சிங்லாம் நடக்குதா, இதில் லைட்டாக ரெண்டுத்துக்கும் சஞ்சல போந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ரெண்டு பேரும் பெருசாக வந்து வெளியே கடின மாதிரி தெரில. அதுக்கடுத்து க்யூக்கு வந்து உடம்பு கதகதப்பாக இருக்கும்ல, அதனால ஒரு டிஷர்ட் கொடுக்குறான். என்னது இந்த டிஷர்ட்டா, இந்த டிஷர்ட் தான் நான் வந்த ஃபஸ்ட் டே வந்து போட்டேன், அப்போ நீ என்ன சொன்ன உன் தம்பி வாங்கி கொடுத்தது எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தியே, இப்போ என்னவா அப்படின்னு க்யூ கேட்க, இல்லை இதான் மாமா இருக்கும் அதான் கொடுத்தேன் அப்படின்னு மீன் சொல்ல, சரி சரி என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு அவனை உட்கார வச்சு க்யூ என்ன பண்ணுறான்னா மின்ன கட்டி பிடிச்சே படுத்துக்கிறான். டே சாரிடா கொண்ட கொஞ்சம் ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னும் சாரி கேட்க, உர்ரா என் மேலேயும் தப்பு இருக்கு, அவனை வெளியே கூட்டு போனனாலன்னு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு க்யூவோ சாரி கேட்க, எப்படியோ இவங்க என்ன மாற்றி மாற்றி சாரி கேட்டு எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க. இருந்தாலும்டா எனக்கு என்னமோ குழந்தைகளை வளர்க்குறது இந்த மாதிரி ஒருத்தரை வளர்க்குறது வந்து சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன், சரியாக பக்கமும் வரல, அதான் பாரு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு மின் சொல்ல, டே யாருன்னா அப்படி சொன்னது. நீ மென்ன கவனிச்சுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குடா, இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் என்னை கவனிச்சுட்டானோ ஏன் அவங்கள விட்டு நான் லைஃப் லாங் போகவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு இந்த க்யூ பையன் வந்து மின்ன பார்த்து சொல்கிறான். இது மினுக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. என்னடா வேலை போலையா அப்படின்னு மென் வந்து மின்கிட்ட கேட்க, இல்லை இல்லை இன்னைக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை அப்படின்னு மின் சொல்ல, சூப்பரு எல்லாரும் இருக்கும் வாங்க வாங்க சேர்ந்து படம் பார்க்கலான்னு எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க உட்காந்துட்டாங்க. படம் பார்க்கும் போதே அதில் வந்து கன்ஷாட் சவுண்ட் வர ஐயோ இவர் இந்த சத்தம் கேட்டா பதறிடுவானே அப்படின்னு மின் என்ன பண்ணுறேன்னா க்யூவோட காதை மூட, என்னங்கடா நடக்குதீங்க
அப்படின்னு மின்னெஞ்சின்லாம் இதை பார்த்து சிரிக்க, ஐயோ கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு மின்னும் சிரிக்க, பையனுக்கு நம்ம மேலே வந்து இவ்வளோ கேரிங்கா அப்படின்னு கியூ லைட்டாக ரொமான்டிக்கா மின்ன பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறதுனா சரிதான், வழக்கம் போல் அந்த கனவு கெட்ட கனவு வரும்ல, அந்த கெட்ட கனவு வருது. கண்ணை முடிச்சு பார்த்தா இவன் வந்து மின் பக்கத்தில் கிடக்குறான். அது என்னமோ தெரிலப்பா. கியூக்கு வந்து மின் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கா, அவனை ஹக் பண்ணியே படுத்துக்கிட்டான். அப்படியே கட் பண்ணிக்கிட்டு பார்த்தா கியூவோட அப்பாவை காட்டுறாங்க. கியூவோட அப்பாவுக்கு வந்து யாரோ வீடியோ அனுப்பிவிட்ருக்காங்க. அதுவும் பாருங்க, கியூ வந்து மின் கூட இருக்கம்ல, அதெல்லாம் சேர்த்து வீடியோ அனுப்பிவிட்ருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, கியூவோட அப்பா வந்து கியூவை கண்காணிக்க ஒரு ஸ்பையை போட்டிருக்காரு. ஸோ கியூ என்ன பண்ணுறான், எந்த இடத்துல சேஃபாக இருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்பை வந்து கண்காணித்து கியூவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதனால தான் கியூவோட அப்பா வந்து இவ்வளோ ரிலாக்ஸாக அவரோட வேலையை பார்த்துருக்காரு. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பையன் இப்படிலாம் பண்ணுவான்னு, அதான் அவர் வந்து இந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்காரு. ஆனால் என்ன பண்ண, இது நம்ம அப்பாவியான கியூக்கு தெரியாதுல. இந்த பக்கம் கியூ என்ன பண்ணுறான்னா, நெயில் கட் பண்ண டே சாப்பிட்றா அப்படின்னு மின் வந்து சாப்பாடை கொடுக்க, டே நான் தான் நெயில் கட் பண்ணிட்டேன்ல, என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு மின் கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காகவே பார்த்து பார்த்து சாக்லேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு மின் வந்து சாக்லேட் கொடுக்க, ஏன்னா நீ என்ன லூஸாக லூஸுமாய் நடிக்கிறியாடா, நான் நெயில் கட் பண்ணியிருக்கேன்டா, எப்படா என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு கியூ கேட்க, சரி சரி நானே ஊட்டி விட்றேன்னு மின்னு ஊட்டி விட்றான். அது லைட்டாக ஒரு பக்கம் ஒட்டிக்கிட அவ்வளோதான், மின் இதை பார்த்துட்டு எங்கேயும் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு, ஏறு நான் தொடச்சி விட்றேன்னு இவன் தொடச்சி விட போக, அங்கே ஒட்டியிருக்கா என்னன்னே தெரில, இவன் தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற மின் வந்து என்னங்கடா நடக்குது இங்கே, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அவன் வேற கலாய்ச்சிக்கிட்டே கேட்க, என்னது காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டோமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படியே மின் வேற சமாளிக்க, கியூ வேற இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் சுமூகமாக தான் நடக்குது. பசங்க என்ன பண்றாங்கன்னா, சும்மா வெட்டியா தானே இருக்க வீட்டுலன்னு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த மின் பையன் தான் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு சேர்த்து நடிச்சிருக்கான். டே அண்ணா இது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு மென்னே சொல்றான். டே தம்பி இதெல்லாம் கண்டுக்கூடாது, சீக்கிரம் சீக்கிரம் ரிஹர்சல் பாருங்க அப்படின்னு மின் சொல்ல, இந்த மின் பையனா ஏதோ வில்லன் மாதிரி வந்து கைட கண் வச்சிருக்க மாதிரி வந்து மின்ன சுட போக, அதுக்குள்ளேயும் கியூ வந்து மின்ன காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. இந்த கியூ பையனும் வேகமா ஓடி போய் மின்ன காப்பாத்த போறான். ஏண்டா இவ்வளோ நாள் வந்து நான் உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருந்தேன், ஆனால் எதுக்காக எதுக்காக நீ என்னை காப்பாத்தின அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து ஆக்டிங்கே தாண்டி ரொம்ப ரியலாக ரொம்ப உருக்கமாக பேச, யாராவே இவ்வளோ உருக்கமாக பேசுகிறானேன்னு மின்னுக்கே ஷாக்காக இருக்கு. அப்படியே இந்த கியூ பையன் வந்து மின்னுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க பக்கத்தில் போக குத்துருவானு என்னன்னு தெரியல. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோடைய இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.